அமுதே தமிழே அழகிய மொழியே எனதுயிரே. அமுதே தமிழே அலைவரிசையின் நண்பர்களுக்கு வணக்கம். உலகின் மிக தொன்மையான மொழியும் முதல் மொழியுமாக கருதப்படும் நம் தமிழ் மொழியின் சிறப்பை நம் அடுத்த தலைமுறையினருக்கு அடையாளப்படுத்துவதே இந்த பதிவுகளின் நோக்கமாகும். இந்த பதிவுகளில் பகிரப்படும் நம் தமிழ் மொழி சார்ந்த செய்திகளை உங்கள் பிள்ளைகளோடு பேசி நம் தமிழ் மொழியின் சிறப்பை எடுத்துச் சொல்லுங்கள். இது இந்த அலைவரிசையின் அன்பான வேண்டுகோள். இன்றைய தமிழீந்த சொல் பட்டன் என்னும் ஆங்கில சொல். பட்டன் என்றால் பொத்தான் என்பது நாம் அனைவரும் அறிந்ததே. பொத்தான் என்று ஏன் தமிழில் அதை அழைக்கின்றோம்? துணிகளில் உள்ள துளை அல்லது ஓட்டை, அதாவது பொத்தல் வழியாக நுழைந்து வெளிவருவதால் அது பொத்தான் ஆகிறது. இப்போது பட்டன் என்னும் சொல்லுக்கான விளக்கத்தை பார்ப்போம். Something that pushes up or thrusts out. Something that pushes up or thrusts out என்றால் தள்ளிக்கொண்டு அல்லது அழுத்திக்கொண்டு வெளியே வருவது என்பதுதானே பொருள். அப்படியென்றால் ஒரு பொத்தலினுள் நுழைந்து வெளிவருவது, இதுதானே அதற்கான விளக்கம். தையல் கலை சார்ந்த சொற்கள் அனைத்தும் தமிழிலிருந்துதான் வந்துள்ளது என்பதை நாம் தொடர்ந்து பார்த்து வருகின்றோம். அந்த வரிசையில் பொத்தான் என்னும் தமிழ் சொல்லே பட்டன் ஆகியுள்ளது. எல்லாம் தமிழே. இது போன்ற தமிழ் சொற்களை நீங்களும் கண்டுபிடித்திருந்தால் கீழுள்ள கருத்து பெட்டியில் தவறாமல் பதிவிடுங்கள். ஒன்று சேர்ந்து உலகிற்கு உரக்க சொல்வோம் தமிழே மொழிகளின் தாய் என்ற உண்மையை. நம் தமிழ் மொழியானது அறிவின் மொழி. தமிழை படித்தால் நாம் தலைச்சிறந்தவர்களாய் திகழ்வோம் என்பதாலே தமிழில் படிப்பது அவமானம் என்று உளவியல் ரீதியாக நாம் தடுக்கப்பட்டிருக்கின்றோம். இதை முறியடிக்க தமிழ் படிப்போம். நம் பிள்ளைகளுக்கும் தமிழை பயிற்றுவிப்போம். தமிழா, தொலைந்த நாட்களை விடுப்போம், விழித்துக் கொண்டோம். இனி நம் தமிழ் சிறக்க அடுத்த தலைமுறையினருக்காவது மதம் கடந்து தமிழ் பெயர்களை சூட்டுவோம். நம் அமுத தமிழ் காக்க தமிழ் சொற்களையே பேசுவோம். தமிழ் எழுத நம் தமிழ் எழுத்துக்களையே பயன்படுத்துவோம் என்று உறுதியேற்போம். இந்த பதிவை நிச்சயம் உங்கள் பிள்ளைகளோடு பகிர்ந்திடுங்கள். அடுத்த பதிவில் வேறொரு சொல்லோடு வருகிறேன். நன்றி.